ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிறது போலவே சிக்கன் நூடுல்ஸ் ரொம்ப டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுவரைக்கும் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலீன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு சிக்கன் நூடுல்ஸ் சாப்பிட்ற சுவையிலேயே வீட்டில் நம்ம எப்படி ரொம்ப ருசியாக செய்கிறதுங்கிற டிப்ஸ் நான் சொல்லியிருக்கேன். அதனால் ஃபுல் வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு அகலமான கடாயில் ஒரு சொம்பு நிறச்சி தண்ணி ஊற்றிக்கலாம். இதை இப்போ கொதிக்க வச்சிடலாம். சில்லி சிக்கனுக்காக அரை கிலோ சிக்கனை கல்லுப்பு மஞ்சள் போட்டு நல்லா கழுவி எடுத்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு, கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட், ரெட் ஃபுட் கலர், பாதியில் இருந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, ஒரு டீஸ்பூன் மஞ்சள். இப்போது நம்ம சேர்த்திருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே சிக்கனோட சேர்த்து நல்லா கலந்துட்டுக்கணும். நான் சிக்கன் பீசஸ் கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு ரொம்ப சின்ன சின்னதாக வேணும்னாலும் நீங்கள் அது போல் கட் பண்ணி வாங்கிட்டு வந்துக்கலாம். மசாலா எல்லாத்தையுமே சிக்கனோட சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டாச்சு. இதை அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம். கடாயில் வச்சிருந்த தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு ஒரு பேக்கெட் ஹக்கா நூடுல்ஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து சுடுத்தண்ணியில் போட்டு நல்லா வேக வச்சு எடுக்கணும். நூடுல்ஸை சுடுத்தண்ணியில் இது போல் நல்லா அமுக்கிட்டுட்டு ஒரு 15 நிமிஷம் வேக வைக்கலாம். 15 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தோம்னா நூடுல்ஸ் நல்லா வெந்து வந்திருக்கும். இதை வடிச்சிட்டு பச்சை தண்ணியில் ஒரு முறை வாஷ் பண்ணி வச்சுருவோம். அரை மணி நேரத்துக்கு அப்புறம் நல்லா சூடாக இருக்கிற எண்ணெயில் சிக்கனை நல்லா மொறு மொறுன்னு சில்லி சிக்கன் போல் வறுத்து எடுத்துக்கலாம். சில்லி சிக்கன் ஆட்டம் நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் நூடுல்ஸோட சேர்த்தினோம் அப்படின்னா சிக்கன் நூடுல்ஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன் பாருங்கள், நான் எப்போ சொல்கிற போல தான் ஒரு பக்கம் நல்லா மொறுகினதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திரிப்புட்டு சிக்கன் எல்லா பக்கமுமே நல்லா மொறு மொறுன்னு வறுத்து எடுத்துக்கணும். நல்லா மொறு மொறுன்னு வறுப்பட்ட உடனே எண்ணெயிலிருந்து எடுத்துடலாம். ஒரு பேக்கெட் நூடுல்ஸ்க்கு நான் அரை கிலோ சிக்கன் யூஸ் பண்ணியிருக்கேன். இது உங்களோட சாய்ஸ் தான். இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி யூஸ் பண்ணுறதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். மீதி உள்ள சிக்கனையுமே நான் நல்லா மொறு மொறுன்னு வறுத்து எடுத்துக்க போகிறேன். இன்னொரு கடாயில் சில்லி சிக்கனுக்கு யூஸ் பண்ண அதே எண்ணெயை சிக்கன் வறுத்துட்டு அந்த மீதி எண்ணெய் ஒரு 5 டேபிள்ஸ்பூன் கடாயில் போட்டுடலாம். அதில் 2 பச்சை மிளகாய், 2 கீத்தல் போட்டு போட்டுட்டு ஒரே ஒரு வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கிறதையும் எண்ணெயில் போட்டு நல்லா பொன்னிற வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். வெங்காயத்தை எண்ணெயிலே கலந்துட்டுக்கிட்டே இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அப்பப்போ கலந்துட்டால் மட்டும் போதும். வெங்காயம் நல்லா 1/4 வாசி முருகின உடனே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா கலந்துட்டுக்கணும். இப்போ நம்ம சேர்த்திருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே எண்ணெயிலேயே நல்லா முருக வச்சு எடுக்கணும். அப்போ தான் நூடுல்ஸ் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் பச்சை வாசனை போனோடனே 1/2 கேப்சிகம் நீட்டு நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டுடலாம். ஒரு சின்ன சைஸ் முட்டைகோசையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டுட்டு இதில் 1 டீஸ்பூன் மஞ்சள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள். இந்த மசாலா எல்லாத்தையுமே காய்கறிகளோட சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்துட்டுக்கணும். காய்கறி எண்ணெயிலேயே நல்லா வதங்கி வரணும். அப்போ தான் நூடுல்ஸ் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கலந்துட்டுக்க போகிறோம். ஏற்கனவே நூடுல்ஸ்லேயும் உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். அதனால் காய்கறிகளுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு போட்டுக்கலாம். இதில் 1 டேபிள்ஸ்பூன் சோயா சாஸ், 3 டேபிள்ஸ்பூன் டொமேட்டோ சாஸ். இது ரெண்டுமே ஆப்ஷனல் தான். ஆனால் இது ரெண்டுமே சேர்த்தும்போது தான் நல்லா ஹோட்டலில் கிடைக்கிறது போல் டேஸ்ட்டு கிடைக்கும். சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ் இது எல்லாமே காய்கறிகளோட சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்துட்டுட்டு நல்லா மொறு மொறுன்னு வறுத்து வச்ச சிக்கனையுமே எல்லாத்தையுமே நல்லா கலந்துட்டுக்கணும். இந்த ஸ்டேஜில் சிக்கனை வறுக்காமல் நம்ம இதிலே போட்டு வேக வச்சோம் அப்படின்னா அந்தளவுக்கு டேஸ்ட் கிடைக்காது. சில்லி சிக்கனாக செஞ்சு நம்ம இது போல் போடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வேக வச்ச நூடுல்ஸை இது போல் காய்கறி சிக்கனோட சேர்த்து போட்டுடலாம்.
நூடுல்ஸ் நல்லா வடிச்சிட்டு பச்சை தண்ணியில் நம்ம கழுவும் போது நூடுல்ஸ் ஒட்டாமல் வரும். மசாலா எல்லாமே நூடுல்ஸில் படுற அளவுக்கு நல்லா கலந்துட்டுக்கணும். கீழே இருக்கிற மசாலா எல்லாத்தையுமே நல்லா எடுத்துட்டு நூடுல்ஸோட சேர்த்து நல்லா கலந்துட்டுக்கணும். கொஞ்சமாக கொத்தமல்லி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறதையும் சேர்த்து நல்லா கலந்துட்டுக்கலாம். இப்போது நூடுல்ஸ் டேஸ்ட் பார்த்துக்குங்க, உப்பு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் போட்டு கலந்துட்டுக்கலாம். இது கூடவே இன்னும் கொஞ்சம் சிக்கன் மசாலாவும் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அது நம்மளோட சாய்ஸ் தான். நூடுல்ஸ் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு, இப்போ சர்வ் பண்ணிடலாம். நீங்களும் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறது போலவே சிக்கன் நூடுல்ஸ் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னருக்கு கூட குழந்தைங்க அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. இதுவரைக்கும் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலீன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.